ஹலோ காய்ஸ், ஃபைனலி த வெயிட் இஸ் ஓவர். இன்றைக்கி வந்து பொன்னியின் செல்வன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பப்ளிக்கிட்ட போய் கேட்கலாம் படம் எப்படி இருக்குன்னு. படம் வேறு லெவல் ப்ரோ. பியூஜிஎம்லாம் சூப்பராகவே இருக்கும். படம் உங்களுக்கு ஃபுல் ஆக்குப்பை, 3 hours உங்களுக்கு போகிற மாதிரி. மற்ற படம்லாம் 3 hoursனால் நம்ம தூங்கிடுவோம், இல்லை கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த படம் 3 hoursமே உங்களுக்கு நல்லா ஆக்குப்பைடாக வச்சுருக்கோம். வேறு லெவலில் இருந்துச்சு உங்களுக்கு. அதுக்கப்புறமா எல்லாரோட கார்த்தியோட ரோல்லாம் வேறு லெவலுங்க. ஃபுல்லாகவே அப்படியே இருந்திருப்பா போல், ஃபுல்லாகவே வந்திருப்பா போல எல்லாமே. அப்புறமா வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு ஜெயம் ரவி அண்டு விக்ரம்க்கு கொஞ்சம் கம்மி தான், பட் கார்த்தி ஃபுல்லாகவே இதுவாக இருக்கும். எல்லா ஸ்டார்ஸுமே எப்படிங்க எங்கெங்கெல்லாம் ஃபிட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அந்த சில சீன்ஸ்லாம் ரெண்டு பேர் ஃபேஸ் ஆஃப்லாம் வரும், அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி குந்தவி நந்தினியோடதும் அதெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் தாராளமாக வந்துட்டு எல்லாருமே மஸ் வாட்ச். ஃபேமிலி எல்லாருமே, சின்ன பசங்க பெரியவங்க வந்து தமிழ் பண்பாடை பற்றி நல்லா கன்ஃபார்மாக பார்க்கலாம். ஒரு எழுதின மாதிரி அப்படியே கரெக்டாக இல்லை, சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் மணிரத்னத்தோட பொன்னியின் செல்வனா பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும். ஆ, அதெல்லாம் பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்கும். கன்ஃபார்மாக இல்லை, கன்ஃபார்மாக இல்லை. புக்கில் இருக்க 100% இல்லை. பட் ஆனால் படம் சூப்பராக இருக்கு. மணிரத்னத்தோட படமாக பார்க்கலாம். கல்கியோட பொன்னியின் செல்வன் புக்காக கண்டிப்பாக பார்க்க முடியாது. சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருந்தது. ஒரு இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு இருக்கோம், டப்புன்னு பட்டு போட்டாங்க. நல்லா இருந்தது, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்குது. நல்லா இருந்தது ப்ரோ, நல்லா இருந்தது ப்ரோ, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ, சூப்பராக. செமையாக படம் பாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வேற லெவலில் இருக்குது, தரமாக இருக்குது, செமையாக இருக்குது. ஆனால் கடலில் மியூசிக் தரமாக இருக்குது, பிச்சு செமையாக இருக்குது. கார்த்தி ஜெயம் ரவி எல்லோரும் ஆக்டிங் பிச்சு தள்ளிட்டாங்க, தள்ளி செமையாக இருக்குது. புரியல, லாகலாம் இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, நல்லா இருக்குது. படம் தரமாக இருக்குது, படம் புக்கு படித்த மாதிரி அதை கொண்டு வந்திருக்காங்க, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கு. பஸ் தரமான படம். படம் ஏன் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னு இருக்குது. இப்போ பார்ட் டூக்காக ரொம்ப ஈகராக வெயிட்டிங். ஆ, விரிச்சது நான் அவ்வளோ படிக்கலை, ஸ்டோரி தெரியும், யூடியூப்பில் சும்மா கேட்ட தெரிஞ்சது தான். எப்படி விஷுவலாக பண்ணியிருக்காங்கன்னு தான் பார்க்க வந்தாலும். ஆ, எக்ஸ்பெக்ட் இருக்குது, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்குது. பார்ட் டூக்கு தான் லிட்ரலி வெயிட்டிங். எல்லா ஹிஸ்டாரிக்கல் நானே ஃபேண்டஸியாக எதிர்பார்ப்ப போல. இதில் ஆனால் கண்டென்ட் இருக்கனால செமையாக இதாகிடும். ஸோ ஸ்டோரி செமையாக இருக்கும். ஆமாம் ப்ரோ, பேக்ரவுண்ட் பின்னிட்டு பேக்ரவுண்ட் வேறு லெவலு. நந்தினியோட அந்த பிஜிஎம்லாம் லைக் வேறு லெவலு. சோலா சோலா அதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருந்தது ப்ரோ. சாங்ஸ்லாம் வந்து எடிட் பண்ணி கட் பண்ணிட்டாங்க. அதுதான் ஆக்சுவலாக நாங்கள் சாங்ஸ் இருந்திருந்தால் படம் செமையலாக இருக்கும். கரெக்டாக கட் பண்ணிட்டாங்க, என்னோட கேஸ் எனக்கு தெரியல. பட் லேக்லாம் இல்லை, நான் என்ன சொல்லணும்னா அந்த சாங்லாம் கட் பண்ணனால நாங்கள் சாங்லாம் விஷுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம். சூப்பராக இருந்தது ப்ரோ, செமையாக இருந்தது, கண்டிப்பாக ஒர்த்து வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, எல்லா கேரக்டர்ஸுமே சூப்பர் ப்ரோ. மியூசிக் பிஜிஎம்லாம் செம்மையாக இருந்தது, நிஜமாக செம்மையாக இருந்தது. தேங்க்யூ. நல்லா தான் இருக்கேன், நான் புக்கு படிச்சிருக்கேன், புக்கில் இருக்கிறத முடிஞ்ச அளவு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. ஆ, விக்ரம் தான். ஆ, அதெல்லாம் எல்லாருமே நல்லா இருக்கு. டப்பிங்கும் நல்லா கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்கு ப்ரோ. இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது, பட்டும் நல்லா இருக்கு. பொன்னியின் செல்வன் ஆ இருக்கு ப்ரோ, எல்லா கேரக்டரும் சூப்பர். கார்த்தி கேரக்டர் தான் வேற லெவலில் இருந்துச்சு, எனக்கு அந்த கேரக்டர் தான் ரொம்ப பிடிச்சது. உங்களே கார்த்தி கேரக்டர் வந்து சூப்பர், கார்த்தி விக்ரம் கேரக்டர் வந்து சூப்பர். இது வந்து நீங்கள் நீட்டாக போடுங்க. லாக் எதுவுமே கிடையாது, ஆனால் உண்மையிலே சூப்பரான லாக்கு. எதுவுமே லாக்கு கிடையாது, உண்மையிலே செம்ம இது. பொன்னியின் செல்வன் செம்ம இது, கார்த்தி கேரக்டும் விக்ரம் கேரக்டும். ஆனால் அதே மாதிரி ஜெயராம் கேரக்டர் வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அருள்மொழி வந்த கேரக்டர் வந்து சூப்பராக இருக்குது, உண்மையிலே பொன்னியின் செல்வன் செம்ம சூப்பர். நல்லா இருந்தது ப்ரோ, சூப்பராக இருந்தது, பார்க்கலாம். வெயிட் பார்ட் டூக்கு தான் வெயிட்டிங். நல்லா இருக்குது, அந்த ட்விஸ்ட் லாஸ்ட் புரியல. இல்லை புக்கெலாம் படிக்கலங்க, பட் ஸ்க்ரீன் பிளேலே புரியுது, கதை புரியுது, நல்லாயிருக்கு. பார்ட் டூக்கு தான் வெயிட்டிங். படம் சூப்பராக இருக்குதுண்ணா, வேறு லெவலில் எடுத்துக்கிறாங்கண்ணா. நிஜமாவே செகண்ட் ஹாஃப் பார்த்தா தான் படம் நல்லா எப்படி இருக்குன்றது தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் படம் வேறு லெவல், எக்ஸ்பெக்ட் லெவல் சூப்பராக இருந்துச்சுண்ணா படம், நல்லாவே. இல்லாமல் வந்தாலே படம் சூப்பராக இருக்குது, எக்ஸ்பெக்டே பண்ண வேண்டாம். ஆக்சுவலாக வந்து மியூசிக் டைரக்ஷன் அண்ட் ஆர்ட் டைரக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே படம் வேறு லெவலில் சூப்பராக பார்க்கலாம். செம்மையாக எடுத்துருக்காங்க படம். மியூசிக் சொல்லவே வேணாம், பாடு எல்லாமே தார்மார். படம் செம்ம செம்மையாக இருந்துச்சுண்ணா. ஐஸ்வர்யா ராய் தான் ஹீரோ ப்ரோ. ஐஸ்வர்யா ரெண்டு ஐஸ்வர்யா ராய் இருக்காங்க படத்தில், கடைசியாக கிளைமேக்ஸில் ஐஸ்வர்யா ராய் தான் ஹீரோ. படம் நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா எடுத்துருக்காங்க, சூப்பராக எடுத்துருக்காங்க.
எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ் முதல்ல நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கும். தேங்க்யூ. செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு. ஆவரேஜ் ப்ரோ.